வணக்கம் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாக எல்லாரும் வந்து ஹேர்க்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம ஃப்ளாக்ஸீட்ஸை வச்சு எப்படி வந்து ஹேர்ஃபால் ரெடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யூஸ் பண்ணுற ஃப்ளாக்ஸீட் இது தான். இங்கே வந்து இந்த ஃப்ளாக்ஸீட் வந்து பேக் இப்படி தான் இருக்குது. எஸ்பி பிராண்டில் நான் எடுத்திருக்கேன், 100 கிராம்ஸு. இது வந்து நம்ம ஊர் ரேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 50 ருபீஸுக்குள்ளேயே இருக்கும். இங்கே வந்து 222 ரேட் போட்டிருக்காங்க ஸ்ரீலங்காவில். நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் இது வந்து யூஸ் பண்ணும்போது எனக்குமே வந்து ஃபஸ்ட்டு ரொம்பவே யோசனையாக இருந்துச்சு, என்னடா நம்ம இந்த இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. நான் இந்தியாவில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போவாவது ஒரு டைம் தான் யூஸ் பண்ணேன். பட் யூஸ் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு தெரியும் அதனோட எஃபெக்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஹேரு. உங்களோட ஹேர் ரொம்ப ஃப்ரீஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஃப்ளாக்ஸீட் இன்க்ரீடியண்ட்டை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்கள் ஹேர் ஃப்ரீஸியை வந்து கம்மி பண்ணலாம். அதே மாதிரியே இது எப்படி பயன்படுத்தணும், இதில் இருக்க ஜெல் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதே நம்ம லைவாக பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க, அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃப்ளாக்ஸீட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய ஹேருக்கு 2.5 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். 2.5ங்கிறதே அதிகம்தான். இதில் நிறைய ஜெல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த ஜெல் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஹேருக்கு ஸ்பைக் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஜெல் கிடையாது. இளநீரில் இருக்கிற அந்த கொழக்கொழப்போடு இருக்க மாதிரி அந்த மாதிரி ஜெல் வரும். இதுக்கு வந்து நான் எடுத்துருக்க ஸ்பூன் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன். இதில் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 2ங்கிறதே என் ஹேருக்கு ஜெல் போதுமான அளவுக்கு வரும். நீங்கள் ஃப்ளாக்ஸீட் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீட்லேயே வந்து சைஸ் இருக்குது. இது வந்து நான் எடுத்துருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ஸோ அளவு வந்து நீங்கள் அப்பப்போ பயன்படுத்திக்கிற மாதிரி யூஸ் பண்ணுறது நல்லது. ஹேருக்கு பயன்படுத்துகிற எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி பயன்படுத்துகிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்போ தேவையோ அப்போ ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த ஃப்ளாக்ஸீட் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஷைனிங்காக தெரியுது இல்லையா. நம்ம இந்த ஃப்ளாக்ஸீடை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டே வரும்போது உங்களோட ஹேர் ஃப்ரீஸி கம்மியாகும். அதே மாதிரியே இந்த ஃப்ளாக்ஸீடில் இருக்க பெனிஃபிட்ஸ் ஹேருக்குன்னு சொன்னால் அவ்வளோ இருக்குங்க. இதில் விட்டமின் இபி, அதே மாதிரியே உங்களோட ஹேர் ஃப்ரீஸினஸ் கம்மி பண்ணும். உங்கள் ஹேர் வந்து சில்கியாக தெரியும். ஒரு சிலர் வந்து இந்த மாடர்ன்லாம் வந்து ஹேர் எப்படி சில்கியாக இருக்குது அந்த மாதிரி நம்ம ஹேரும் வந்து இந்த ஃப்ளாக்ஸீட் தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு மாறும். நானுமே வந்து இந்த ஃப்ளாக்ஸீட் முன்னாடி பயன்படுத்தினேன், எனக்கு இவ்வளோ நாள் இது தேடி தேடி கிடைக்கல, இப்போதான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இன்க்ரீடியண்ட்டை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பொதுவாக வந்து எல்லாருமே வந்து ஃப்ளாக்ஸீட் அப்படின்னா அதை வந்து சாப்பிட்றது மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படி இல்லை, இந்த ஜெல் வந்து ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. உங்களோட ஃபேஸுக்கு கூட நீங்கள் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ளாக்ஸீட் வந்து நம்ம பாயில் பண்ணுறதுக்கு சிம்மில் தான் அடுப்பு வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அப்பப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இசைஸ் வந்து இப்படி தான் வந்து ஜெல் எடுத்து பயன்படுத்தணுமா, டைரெக்டாக வந்து ஃப்ளாக்ஸீட் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி டைரெக்டாக இன்டேக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சப்ளிமெண்ட்ராக எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் டெஃபினட்டாக டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். ஃப்ளாக்ஸீட் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஃப்ளாக்ஸீட்ஸோட ஜெல்ஸை எடுத்து நீங்கள் ஹேரில் ஃபுல்லாக ஸ்கேல்பில் போட்டு நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அதனோட ஹேரில் பட்ட உடனே அந்த ஜெல் வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரும்போது உங்கள் ஹேர் ஸ்ட்ரெயிட்டனாகவே மாற ஆரம்பிக்கும். நான் வந்து தொடர்ந்து இதை பயன்படுத்திகிட்ருக்கேன். நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தணும். மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் டேஸ் வந்து இதுக்காக அலோகேட் பண்ணி நீங்கள் பயன்படுத்தலாம். என்ன கேட்டால் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுறதே வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். மாதிரியே நீங்கள் ஃப்ளாக்ஸீட் ஜெல்லாகவும் பயன்படுத்தலாம், ஆயிலாகவும் பயன்படுத்தலாம். ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.
அதுவும் வந்து உங்களுக்கு ரெகுலர் யூசேஜ் ஆயிலாக யூஸ் பண்ண முடியாது. எப்போ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அந்த டைமில் 2 hoursக்கு முன்னாடி ஹேரில் வந்து லைட்டாக வார்ம் அப் பண்ணி அந்த ஆயிலை நல்லா ஸ்கேப்பில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்து ஹேர் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து ஸ்கேல்பில் பண்ணும்போது, நம்மளோட ஸ்கேல்பில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இல்லை வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் இது வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அப்போ பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னா அந்த வீக்கான ஹேர் மட்டும்தான் ஃபாலோ ஆகும், இருக்கிற ஹேரில் வந்து க்ரோ அப் பண்ணும். அதே மாதிரியே ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணும். இப்போது இந்த ஃப்ளாக்ஸீட்ஸ் வந்து நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போதே தெரியும் அதனோட ஷைனிங் எப்படி இருக்குது அப்படின்னு. ஒரு வெள்ளரியோட விதை மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஜெல் வந்து நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதனோட ஸ்மெல் எப்படி இருக்கும்னா, ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து ஒரு மாதிரி டெம்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு எசென்சியல் ஆயில் அப்ளை பண்ணி கூட நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதனோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ளாக்ஸீஸ் வந்து நீங்கள் போட்டதுக்கப்புறம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 minutesக்குள்ளே ஜெல் வந்து ப்ரிப்பேர் ஆகிடும். இதை வந்து கூல்டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடியே லைட்டாக ஹீட் இருக்கும்போதே வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துடுங்க. இந்த மாஸ்கை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி ஸ்கேல்புக்கு பயன்படுத்தலாம். ரொம்ப ட்ரை டீப் ட்ரையாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் பயன்படுத்தலாம். இப்போ வந்து நம்மளோட ஜெல் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபில்டர் யூஸ் பண்ணுங்கள், டபுள் ஃபில்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இந்த ஜெல் வந்து விட்டமின் இ டேப்லெட்டுக்கு ஈக்குவலானது. அது எந்த அளவுக்கு உங்கள் ஹேருக்கு நல்லா ஒரு க்ரோத் கொடுக்குமோ அதே மாதிரியே இந்த ஃப்ளாக்ஸீட்ஸில் வர ஜெல் வந்து ஈவனாக இருக்கும். அதே மாதிரியே உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு எசென்சியல் ஆயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா க்ரோத் வந்து இன்னுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ஃப்ளாக்ஸீட்ஸை வந்து தொடர்ந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின்னுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரஃப்பாக இருக்க ஸ்கின் வந்து பேபி ஸ்கின் மாதிரி அவ்வளோ சாஃப்டாகும். இந்த இன்க்ரீடியண்ட்டை பயன்படுத்தி பாருங்கள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூடவே பெல் சிம்பிளை ஆன் பண்ணிக்கோங்க. ரம்யா தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ஜெல் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்குது. மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதனோட சீஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் சின்ன ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி அதை கூட நீங்கள் ஹேரில் ஸ்கேல்பில் வந்து நீங்கள் டீப்பாக வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களோட ஸ்கேல்பில் வந்து ஏதாச்சும் டேண்ட்ரஃபோ இல்லை வந்து இச்சிங்ஸோ இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அது குறையும். இப்போது நம்மளோட ஜெல் வந்து மைல்டு ஹீட்டில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு 1 hourங்கிறது 2 hours கூட விடலாம். பட் கவர் பண்ணியிருக்கணும் ஹேர் வந்து. நீங்கள் மாஸ்க் எந்த மாஸ்க் ட்ரை பண்ணாலும் ஹேரில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஷவர் கேப்போ இல்லை வந்து ஒரு கிளாத்தோ இல்லைன்னா டவலை வந்து ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி அதை கூட நீங்கள் ஹேரில் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்கள் ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த இன்க்ரீடியண்ட்டை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா இந்த ஜெல் வந்து வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்திகிட்டே வரும்போது உங்களோட ஹேர் ஃபால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். சடனாக எந்த ஒரு ஹேர் ஃபாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ 10 முடி உதிருங்கிறது 5 முடி உதிரும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ நான் வந்து இந்த மாஸ்க் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஹேர் நல்லா கோம் பண்ணதுக்கப்புறம் செக்ஷன் பை செக்ஷனாக வந்து நான் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளாக்ஸீஸை வச்சு நீங்கள் ஜெல்லாக பயன்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து உங்களோட ஹேர் வந்து ஃப்ரீஸியாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதுதான் அந்த ஜெல், இப்படி தான் இருக்கும். இதனோட ஸ்மெல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெல்லெல்லாம் வந்து கிராமத்தில் வேவிப்பாங்க, அந்த அந்த டைமில் வந்து இதனோட ஸ்மெல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஃப்ளாக்ஸீட்ஸ்லேயும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்யா தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.